எல்லை மீறி ஆபாச வீடியோக்களை பதிவேற்றி வந்த டிக்டாக் பிரபலம் சாதனாவை போலீசார் நேரில் வரவழைத்து விசாரித்து எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள். திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன? இப்படி டிக்டாக்கில் தங்களை பிரபலமாக நினைத்துக் கொண்டு குத்தாட்டம் போட்டவர்கள்தான் ரவுடி பேபி சூர்யா, தஞ்சை திவ்யா, திருச்சி சாதனா. இணையத்தில் ஆபாசமாக வீடியோ பதிவேற்றியதற்காக ஏற்கனவே திவ்யா சிறை சென்ற நிலையில் இப்படி ஏகத்திற்கும் பேசி வந்த ரவுடி பேபி சூர்யா குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். தோழிகள் இருவரும் சிறை சென்ற நிலையில் தனி பறவையாக யூடியூப் முகநூல் பக்கத்தில் சுற்றி வந்த சாதனாவை தற்பொழுது போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர். வந்தாயோ நீதான் வாசலை தேடி என்ற பாடலுக்கு ஆடியவர் வீட்டிற்கு போலீசார் வந்ததன் பின்னணி என்ன? கரூர் மாவட்டம் நச்சலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் டிக்டாக் பிரபலம் திருச்சி சாதனா. டிக்டாக்கில் குத்து பாடலுக்கு குத்தி குத்தி ஆடி புகழ் பெற்றவர். டிக்டாக் மூடப்பட்டதால் தனக்கென யூடியூப் பக்கத்தை தொடங்கி அதில் நேரலைகள் பிராங்க் வீடியோக்கள் என பதிவிட்டு வந்துள்ளார். அத்துடன் திருச்சி சாதனா அபிஷியல் என்ற முக புத்தகத்தையும் வைத்துள்ளார். தினமும் காலை எழுந்தவுடன் பல் துலக்குவது முதல் படுக்கையில் இருப்பது வரை இவரது அனைத்து நிகழ்வுகளும் நேரலையிலேயே இருக்கும். ஒரு கட்டத்தில் எல்லை மீறத் தொடங்கிய சாதனா நண்பர்களுடன் தனி அறையில் இருப்பது போன்ற வீடியோக்களும் ஆபாச பேச்சுக்கள் நிறைந்த இரவு நேர நேரலைகளும் தொடங்கினார். ஃபர்ஸ்ட் நைட் சீனா? ஆமா 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 ஏதனனனனா ஆமா ஆமா ஏதனனனனா அதனன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 
என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது இதற்கும் ஒருபடி மேல் போய் தான் வீட்டில் குளிப்பதை கூட முகநூல் பக்கத்தில் நேரலை செய்யும் அளவிற்கு சாதனாவின் அட்ராசிட்டிகள் அதிகமாகின. மாமா தின்னலாமா உனக்காக என்ன நெஞ்சம் நீயும் பார்க்கலாமா. ரவுடி பேபி சூர்யா, தஞ்சை திவ்யா போன்று சாதனா மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இணையத்தில் கோரிக்கைகள் எழுந்தன. அத்துடன் தங்கள் கிராமத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக சாதனா ஆபாச வீடியோ வெளியிடுவதாக நச்சலூர் கிராம மக்கள் குளித்தலை போலீசாருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளனர். இந்நிலையில்தான் இனி நான் ஆபாச வீடியோக்களை பதிவிடப் போவதில்லை என்று புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் சாதனா. அதில் தான் வெளியிடும் ஆபாச வீடியோ தொடர்பாக குளித்தலை போலீசாருக்கு புகார் வந்ததாகவும் அதன் பெயரில் தன்னிடம் போலீசார் 2 நாட்களுக்கு முன்பு விசாரணை நடத்தியதாகவும் கூறியுள்ளார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி வந்து என்னை வந்து விசாரணை நடத்தினாங்க. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எழுதி கொடுத்துட்டு நான் வந்து வந்துட்டேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு வீடியோஸும் வந்து வந்து ஆபாசமாவோ இது பண்ணுறதோ நான் வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் போட்டிருக்க அத்தனை யூடியூபர்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறேன், வந்து என்னோட வீடியோஸ் இருந்திருந்தா தயவு செய்து வந்து எல்லா வீடியோஸும் நீங்க வந்து டெலீட் பண்ணிருங்க. இல்லைன்னா வந்து டிஎஸ்பி சார் என்ன சொன்னாரு, உங்களுக்கு காப்பிரைட்ஸ் இருக்குல்ல நீங்க அதை அடைங்க. இல்லைன்னா எனக்கு வந்து யாரும் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கேட்டாங்க. போலீசாரிடம் இனி ஆபாச வீடியோக்களை பதிவிட மாட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததால்
போலீசார் தன்னை விட்டுவிட்டதாக தெரிவித்துள்ளார். இனி விவசாயம் செய்து பிழைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று சாதனாவின் வீடியோக்களை கட் செய்தும் எடிட் செய்தும் பதிவிட்டுள்ளவர்கள் தங்கள் யூடியூப் பக்கத்தில் அந்த வீடியோக்களை நீக்க வேண்டும் என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.